ஸோ ஹலோ காய்ஸ். ஸோ இன்னைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம வந்து மவுண்ட் ரோட் கிட்டே வந்திருக்கோம். ஸோ மவுண்ட் ரோடுக்கு எதுக்கு வந்திருக்கோன்னா, இவ்வளோ வருஷத்தில் யாரும் இவங்க வந்து பீஃபே போட்டது கிடையாது மவுண்ட் ரோட்டில். ஸோ முதல் முறையாக இவங்க வந்து பீஃப் போட்டிருக்காங்க. இவங்க கடை பேர் பார்த்தீங்கன்னா கவாப் கிங்கு. ஸோ கவாப் கிங்க்கு இன்னைக்கு வந்திருக்கோம் ட்ரை பண்ணுறதுக்கு. இவங்க வந்து எல்லாமே சேல் பண்ணுறாங்க பீஃபில், வந்து பீஃப் ஷவர்மா இருக்கட்டும், பீஃப் ரோல்ஸாக இருக்கட்டும், பீஃப் பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போயிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ், இவங்க வந்து ருமானி ரோட்டியில் வந்து ஷவர்மா பண்ண போகிறாங்க, பீஃப் ஷவர்மா, அது கூட சிக்கன் இல்லை. ஸோ பாருங்கள் எப்படி இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. ஃபேட் பாருங்கள் கைஸ், எப்படி இருக்கு பாருங்கள், அப்படியே வந்து கொட்டுது. இந்த மாதிரி தான் இருக்கணும் பீஃப் எல்லாம், அப்போ தான் டேஸ்ட்டு. எவ்வளோ ஃபேட் இருக்குமோ அவ்வளோ டேஸ்ட்டு. செகண்ட் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் ஃபேட்டு ஃபேட்டுன்னு சொல்கிறான்ட்டு. ஹெல்தி இல்லை, பட் எப்போனாச்சும் சாப்பிட்லாம். ஸோ கைஸ் பாருங்கள், ருமானி ரோட்டியில் ஷவர்மா பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் இவங்கக்கிட்ட ருமானி ரோட்டியில் ஷவர்மா. பீஃப் பிரியாணி பாருங்கள். இப்போ டைம் என்ன ஆகுது தெரியுமா, 12 o'clock. ஸோ 12 o'clock கூட இவங்கக்கிட்ட வந்து பீஃப் பிரியாணி சேல் பண்ணுறாங்க, அது கூட சூடாக இருக்கும். ஸோ பாதி பேர் நினைப்பீங்க காலையில் போட்டதுன்ட்டு. ஸோ காலையிலலாம் இல்லை, ஸோ இப்போ ஈவினிங் குக் பண்ணது. நாங்கள் இவங்க கிச்சனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ பாருங்கள் தந்தூரி எல்லாம் எப்படி வந்து இவங்க வந்து செய்கிறாங்கன்ட்டு. மலாய் கவாபு, தந்தூரி, அப்புறமா ஹரியாலி தந்தூரி. ஸோ எப்படி பண்ணுறாங்க பாருங்கள், எவ்வளோ ஃபயர் இருக்குது பாருங்கள் கைஸ், பார்க்கறதுக்கு டெம்டிங்காக இருக்குது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ஜூஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இவங்ககிட்ட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இங்கே ஆம்பியன்ஸ் பாருங்கள், சிம்பிள் அண்ட் நீட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கைஸ் இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷீஹ் கொடுத்துருக்காங்க, சிக்கன் ஷீஹ், மலாய் கவாபு அண்ட் பீஃப் பிரியாணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து மலாய் திக்கா. ஸோ மலாய் திக்காவில் பாருங்கள் சீஸ் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். செகண்ட் அந்த க்ரீம் பார்த்தீங்களா, க்ரீமை பார்த்தாலே வாயிலேருந்து தண்ணி வருது கைஸ். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், தெரியுதா டெக்ஸ்டர், தெரியுதா அந்த டெக்ஸ்டர் க்ரீமு பாருங்கள், அப்படியே க்ரீமு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ மலாய் திக்கானா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வாங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு வெயிட் போயிடலாம், மலாய் திக்கா இது. ஸோ வாங்க. ஐயோ 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 ஐயோ, சீரியஸாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு மலாய் திக்கா நான் சாப்பிட்டதே இல்லை சென்னையிலேயே. அவ்வளோ க்ரீமி, அவ்வளோ ஜூஸி, அவ்வளோ டெண்டராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா மலாய் திக்கா வந்து மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன். என்னால் என்ன சொல்கிறது, நான் பேசவே இல்லை, இன்னொரு பைட்டுக்கு போகிறேன் நான். ரைட், அவுட் ஆஃப் த வேர்ல்டு சொல்லுவேன், சீரியஸ்லி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க இவங்க. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு கவாப் சாப்பிட்டதே இல்லை. இங்கே வந்தீங்கன்னா மலாய் திக்கா மறக்காமல் 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 வந்து சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சிக்கன் ஷீஹு பாருங்கள், சிக்கன் ஷீஹு. ஸோ சிக்கன் ஷீக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பைட் போயிடலாம். வாவ் கைஸ், சிக்கன் சீஸ் பாருங்கள், சாஃப்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக குக் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இவங்களோட மெயின் மோட்டிவேஷனே வந்து பார்த்திங்கன்னா பீஃபு. ஸோ பீஃப்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. ஸோ மவுண்ட் ரோட்டில் இங்கே எங்கேயுமே பீஃப் இல்லை. ஸோ மவுண்ட் ரோட்டில் இவங்க தான் ஃபஸ்ட்டாக பீஃப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட பீஃப் பிரியாணி
இங்க ஃபேமஸ்னு சொன்னாங்க. ஸோ வாங்க பீஃப் பிரியாணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பீஸ் பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. பீஃபோட பீசஸ் பாருங்க, சும்மா நல்லா குக்காக இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்போ நான் சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க. ஸோ வாங்க கைஸ். கைஸ் நல்லா ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான பிரியாணி, நல்லா என்ன சொல்கிறது, நல்லா மசாலா இருக்குது. செகண்டு கல்யாண வீட்டில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது பிரியாணி. ஸோ கல்யாணத்துலலாம் நீங்கள் எப்படி மட்டன் பிரியாணி சாப்பிட்ருப்பீங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்குது இது. ஆக்சுவலி இது பீஃபு, ஆனால் டேஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்குது, சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள் ரைஸ் எல்லாம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இன்னொரு பைட் போயிடலாம் வாங்க. நல்லா இருக்கு பிரியாணி, நிஜமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்கு. ஸோ வந்தீங்கன்னா பிரியாணி கூட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கைஸ் இவங்கக்கிட்ட வந்து பீஃப் ஷவர்மா காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஷார்ட்ஸில். ஸோ பீஃப் ஷவர்மா கூட தந்திருக்காங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பேப்பர் பார்த்தீங்களா, எவ்வளோ ஃபேட் பாருங்கள் அந்த பேப்பர்லேயே. ஆஹா பாருங்க கைஸ் எப்படி இருக்கு பாருங்க, பா ஐயோ. வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு. இவ்வளோ ஜூஸியான ஷவர்மா நான் எங்கேயுமே சாப்பிட்டதே இல்லை, பீஃப் ஷவர்மா. எனக்கு என்ன சொல்கிறது, பேச்சே வரல, அந்த மாதிரி இருக்குது ஷவர்மா இது. என்ன டேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க இவங்க, இவ்வளோ நல்லா இருக்குது டேஸ்ட்டு. பா கண்ட்ரோலே பண்ண முடியல என்னால் இன்னைக்கு. நான் இன்னொரு பைக் போயே ஆகணும், என்னை யார் நிறுத்தினாலும் சரி. ஆஹா ஆஹா அவ்வளோதான் கைஸ். ஒரு ஷவர்மா சாப்பிட்டு ஒரு பெப்சி அடிச்சிங்கன்னா ஃப்ளாட்டு. ஸோ கைஸ் ஷீக் கவாப் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா நல்லா ஃபேட்டியாக இருக்குது கைஸ், எப்படி குக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு இது சொல்கிறேன், பார்த்தாலே எனக்கு தெரியுது இது எப்படி இருக்கோன்ட்டு. ஸோ எதுக்கும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கைஸ் ஆ கரையுது கைஸ், அப்படியே கரையுது வாயில். ஷீஹா இல்லை பஞ்சானே தெரில, அப்படி இருக்குது கைஸ், அப்படி இருக்குது கைஸுங்க. என்னடா இவன் எல்லாமே நல்லா இருக்குன்றானு நினைக்காதீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு. வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னா எனக்கு கேளுங்கள். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபைனலி சாப்பிட்டு முடித்தாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சு கீழே இந்த கடை கீழேயே அப்படியே வந்து இந்த பீடா கடை இருக்குது. ஸோ பாருங்கள் எங்கள் வெரைட்டிஸ் ஆஃப் பீடா வச்சுருக்காங்க. ஸோ வாங்க நான் இவங்களோட மெனு கார்டை காமிக்கிறேன். ஸோ கைஸ் இவங்களோட பீடாவோட இது பாருங்க, வெரைட்டிஸு.
சோ இவங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட எடுக்கறாங்க गाइस சோ வந்தீங்கன்னா ஃபைனல் டச் இந்த பீடா தான் உங்களுக்கு இங்க गाइस இது மலாய் பீடாவா இங்க ஃபேமஸ் ஆனது நான் இது உங்களுக்கு இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் சோ गाइस பீடா சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எப்படி சாப்பிடுறது இதுன்னு தெரியல ஐயோ கைஸ் வரவே மாட்டேங்குது கையில சரி இது எடுத்துடலாம் நம்ம ஸ்டைல்லயே நம்ம போயிடலாம் வேற லெவல்ல இருக்கு பீடா கூட இங்க மலாய் பீடா மஸ்ட் ட்ரை இங்க வந்தீங்கன்னா டேஸ்ட் செம சூப்பரா இருக்கும் ஃபைனல் டச்சுக்கு இதுதான் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் பண்ணும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா மலாய் பீடாவை ட்ரை பண்ணுங்க ஸோ கைஸ் இவர் தான் ஓனர் இந்த ஸோ வாங்க நம்ம இவங்க கிட்ட வந்து கேட்கலாம் எத்தனை வருஷமா பண்றாங்க ஸோ என்ன என்ன எல்லாம் பண்றாங்கன்ட்டு ஸோ வாங்க பை உங்க பேர் பாய் என் பேர் சையத் நதீம் ஸோ பாய் இது உங்களோட ஹோட்டல் எத்தனை வருஷமா நீங்க இது ஹோட்டல் பிசினஸ்ல இருக்கீங்க ஹோட்டல் ஃபீல்ட்ல வந்து நான் 2.5 வருஷமா இருக்கேன் ஆனா இந்த கடை வந்து மவுண்ட் ரோட்ல ஓப்பன் ஆகி ஒன்லி 1.5 மந்த் ஆகுது ஸோ கைஸ் 1.5 மந்த்ஸ் தான் ஆகுது இந்த கடை ஓப்பன் பண்ணி ஸோ நல்ல என்ன சொல்றது சூப்பரான குவாலிட்டியில இவங்க தராங்க ஸோ இவங்க கிட்ட என்ன எல்லாம் ஃபேமஸ்னு கேட்கலாம் பாய் கிட்ட ஸோ பாய் இங்க வந்தா என்ன ஃபேமஸ் பாய் நம்ம கிட்ட ஃபேமஸ் வந்து கபாப் சட்டம் பீஃப்ல பீஃப் ஷவர்மா ருமாலி ஷவர்மா ஸ்பெஷலா அதுக்கப்புறமா சிக்கன்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மலாய் டிக்கா தந்தூரி ஃபிளேவர்ஸ் நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா பீஃப் பிரியாணி பீஃப் பிரியாணி மவுண்ட் ரோட்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் பீஃப் கபாப்ஸ் எல்லாமே அதனால நீங்க பீஃப் பிரியாணி அண்ட் கபாப்ஸ் ட்ரை பண்ணலாம் மவுண்ட் ரோட் பாத்தீங்கன்னா கபாப் கிங் வந்தீங்கன்னா நீங்க இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம் ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க பாய் என்ன என்ன சொல்லியிருப்பாருன்ட்டு உங்களுக்கு ஸோ வந்தீங்கன்னா எல்லாமே ட்ரை பண்ணுங்க டேஸ்ட்ல இங்க குறைபாடே இல்லை செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஹைஜீனிக் மெயின்டைன் பண்றாங்க நல்லா ஸோ அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கீங்க நல்லா டேஸ்ட்ல கொடுக்குறாங்க ஸோ பாய் நீங்க பார்ட்டி ஆர்டர்ஸ் கூட எடுக்கிறீங்களா இப்போ பார்ட்டி ஆர்டர்ஸ் கல்யாண ஆர்டர் எல்லாமே நம்ம பண்றோம் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நம்ம கான்டாக்ட் நம்பர் எடுத்துங்க 9003038981 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் என் பேர் நதீம் எப்போ வேணா நம்ம சர்வீஸ் இருக்கும் மார்னிங் 11 to midnight 2:30 வரைக்கும் வீக் டேஸ்ல வீக்கெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தேர்ஸ்டே இந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து 3:00 4:00 இருக்கும் நம்ம கிட்ட பிரியாணி இருக்கும் ஸோ கைஸ் கேட்டுக்கிறவங்க ஸோ கண்டிப்பா இங்க வாங்க விசிட் பண்ணுங்க அண்ட் பிரியாணி கிங்க்கு வாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்ட்டு ஸோ இவங்க பார்ட்டி அட்ரஸ் கூட எடுக்கிறாங்க நான் இவங்களோட நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணிடுறேன் எதனாச்சும் பார்ட்டி இருந்தா உங்களுக்கு வீட்டில் ஸோ ஆர்டர் பண்ணணும்னா இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ வாங்க இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வந்து சாப்பிட்டு பார்த்த சூப்பரா இருந்தது எனக்கு பிடிச்சது வந்து மலாய் தான் கைஸ் மலாய் கவாப் வந்து வேற லெவல் ஜூஸா இருந்தது அது மஸ்ட் 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 ட்ரை சொல்லுவேன் சிக்கன் ஷீஹா இருக்கட்டும் அப்புறமா அந்த பிரியாணி கல்யாண பிரியாணி மாதிரி இருந்தது செகண்டு அந்த இது பீஃப் ஷீக் அண்ட் அந்த ஷவர்மா கைஸ் ஆஹாஹா ஷவர்மா சான்ஸே இல்லை கைஸ் அவ்வளோ ஜூஸி அவ்வளோ மயோனிஸ் போட்டு பக்காவான டேஸ்ட்ல இவங்க தராங்க ஸோ கண்டிப்பாக மவுண்ட் ரோட் சைடு வந்தீங்கன்னா இங்கே வந்து கவாப் கிங்குக்கு வந்து ஒரு விசிட்டை போடுங்க கண்டிப்பாக சூப்பராக இருக்கு ஒன்று கூட குறைபாடு இல்லை கைஸ் என்னடா இவன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறானே பார்ப்பீங்க ஸோ வந்து சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க நல்லா இல்லைன்னா எனக்கு கேளுங்க சரியா கைஸ் ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ் ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அன்டில் தென் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய்